ஏங்க நகை வாங்கும் போது எழுபதாயிரம் ரூபாய் எண்பதாயிரம் கொடுத்து வாங்குறோம் கொஞ்சம் பழச ஆயிடுச்சு அதை போட்டு புது நகை வாங்கலாம் சொன்னா இவ்வளவு வேலை கம்மியா சொல்றீங்க சார் நகை வாங்கும் அது போடும்போது நல்ல வேலை போகிற மாதிரி நல்லா பார்த்து வாங்கிருக்கணும் முதல்ல நீங்க வாங்குறது ஒரிஜினல் தங்க நகையா ஆமா தங்க நகையே நீங்க எழுபதாயிரம் எண்பதாயிரம் விலை கொடுத்து வாங்குறீங்க அதை குறைச்சு விலை வாங்குறதுக்கே நிறைய ட்ரிக்ஸ்லாம் எல்லாம் இருக்கு இதெல்லாம் எதுவுமே தெரியாம நகை வாங்கிட்டீங்க வந்து கத்துனா என்னங்க சொல்றீங்க எனக்கு இதெல்லாம் தெரியவே தெரியாதுங்க சொல்றேன் தெரிஞ்சுக்கோங்க நகை வாங்கும்போது அடக்கு வச்சதோ எனாமல் வச்சதோ கல் வச்சதோ இந்த மாதிரிலாம் வாங்குனீங்கன்னா திருப்பி போடும்போது நீங்க நினைச்ச வில வராது இப்போ இங்க பாத்தீங்களா இந்த மாதிரி ரெண்டாவது காது குத்துறது இந்த மூக்குத்தி குத்துறது இதெல்லாம் கல்லு வச்சு எடுத்தோம் அப்படின்னா அதை எடுக்கும்போது அது எவ்வளோ கிராம் இருக்கோ அந்ததுக்கு தான் நம்ம நகைக்கு காசு கொடுத்து வாங்குறோம் ஆனா திருப்பி போடும்போது இந்த கல்லெல்லாம் நச்சுட்டு மீதி என்ன அளவு இருக்கோ அதுக்கு தான் காசு தருவாங்க அதனால இந்த மாதிரி சின்ன பொருளை எடுக்கும்போது அழகுக்காக நீங்க எடுத்துக்கலாம் இதே நீங்க பெரிய பெரிய நகை வாங்குறீங்கன்னா அதில் கல் வச்சதெல்லாம் இருந்துச்சுன்னா அதுக்குன்னு தனியாக இடம் போடுவாங்க கல்லுக்கு தனியாக எடை நகைக்கு தனியாக எடை ஆனால் கல்லுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட தொகை கொடுப்போம் ஆனால் திருப்பி போடும்போது அந்த கல்லெல்லாம் நச்சு எடுத்துருவாங்க அதனால அழகுக்காக நீங்கள் எப்படி வேணால் எடுத்துக்கோங்க இங்கே திருப்பி போடணும் அது நம்மளுக்கு காசாக இருக்கணும் அப்படின்னா அந்த மாதிரி எடுக்க வேணாம் அதே சமயம் இந்த நகை வாங்கும்போது நைன் ஒன் சிக்ஸ் இருக்கான்னு பார்த்து வாங்கணும் நைன் ஒன் சிக்ஸ் இருக்கான்னு பார்த்து வாங்கினா இன்னைக்கு மார்க்கெட்டில் என்ன விலையோ அதே விலைக்கு போட முடியும் இல்லை அது செவன் ஃபிஃப்டி இருக்குது இல்லை எயிட் செவன்ட்டி ஃபைவ் இருக்குது இந்த மாதிரி குவாலிட்டி அடுத்தடுத்த லெவலில் இருக்குது அப்படின்னா இன்றைக்கி மார்க்கெட் நம்ம விற்க முடியாது அதை விட கம்மியாக தான் வரும் இதெல்லாம் தெரிஞ்சுட்டு வாங்கினீங்கன்னா தான் போடும்போது நல்ல விலைக்கு எடுக்க முடியும் ஓ அப்படியா இப்போ நம்ம நகை இது வாங்கும்போது ஒரு ரெண்டு விஷயத்தை பார்க்கணும்னு சொல்றியா ஒன்று வந்து நைன் ஒன் சிக்ஸான பார்க்கணும் இன்னொன்று என்னன்னா ஒரு அழகுக்காகத்தான் நான் வாங்குறேன் திருப்பி எல்லாம் போய் வைக்க மாட்டேன் எதுவும் கொள்ள மாட்டேன் செய்ய மாட்டேன் விற்க மாட்டேன்னா நம்ம நல்லா எப்படி இருந்தாலும் வாங்கிக்கலாம் இல்லைன்னா கல் வச்சது அறக்க வச்சதெல்லாம் இல்லாமல் தங்கமாக இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கணுங்கிறீங்க சார் அது மட்டும் இல்லை நகை வாங்கும் போது டிசைன்ஸ் எப்படி இருக்கு வெயிட் எந்த அளவு இருக்குன்னு பார்க்குறோமோ அதை விட முக்கியமானது நகையில் பிஐஎஸ் சிம்பிள் இருக்கான்னு பார்க்கணும் அசை சர்டிஃபிகேட் இருக்கான்னு பார்க்கணும் நைன் ஒன் சிக்ஸ் டுவெண்ட்டி டூ கேரட் போட்டிருக்கான்னு பார்க்கணும் ஹால்மார்க் சிக்ஸ் டிஜிட் நம்பர் இருக்கான்னு பார்க்கணும் கடை பேர் இருக்கா எந்த வருஷம் போட்டிருக்கு இதெல்லாம் செக் பண்ணிட்டு தான் சார் நகையை வாங்கணும் சரி மேடம் இனிமேல் நான் நகை வாங்கும் போது இந்த இதெல்லாம் இருக்கான்னு பார்த்துக்கிறேன் எதாயிரம் எண்பதாயிரத்துக்கு நான் வாங்குனேன்னு சொன்னதுக்கு நீங்க எழுபதாயிரம் எண்பதாயிரத்துக்கு வாங்குறீங்க அவளுக்கு அப்போ அப்படித்தானே வாங்க முடியும் சார் சொல்றேன் சார் இன்னைக்கு தேதிக்கு ஒரு கிராம் தங்கத்தோட விலை ஐயாயிரத்தி நானூத்தி எழுபத்தி அஞ்சு அப்ப எட்டு கிராம் அதாவது ஒரு பவுன் அப்படின்னா நாற்பத்தி மூணாயிரத்தி எட்நூறு ரூபா இப்ப நீங்க ஒரு நகை வாங்கினீங்கன்னா ஐம்பத்தஞ்சாயிரத்துக்கு மேல தானே வாங்க முடியும் ஆமா செய்குலி சாதாரணமா போட்டு அந்த தான் வந்துருதுல ஆமா சார் தான் சொல்றேன் செய்குலின்றது எல்லா நகைக்கு இருக்கதா செய்யும் ஆனா ஒரு சில நகை பாத்தீங்கன்னா நகை எடை கம்மியா தான் இருக்கும் ஆனா செய்குலி அதிகமாக இருக்கும் ஒரு சில நகை பார்த்தீங்கன்னா நகை இடம் அதிகமா இருக்கும் செய்கூலி கம்மியா இருக்கும் அதுக்கு காரணம் என்னன்னா நகையோட வேலைப்பாடுகள் நகையில என்னென்ன வேலை அதுக்கேற்ற மாதிரி தான் அதில் செய்கூலி போடுவாங்க அதனால நகை வாங்கும்போது

செய்கூலி எங்கே கம்மியாக இருக்குன்னு பார்த்து வாங்கணும் சார் எல்லாம் என்ன பண்ணுறோம் சும்மா விளம்பரத்தை பார்த்துட்டு இதுல செய்கூலியே இல்லைன்னு சொல்லிட்டு அந்த கடைக்கு போயிடும் அந்த மாதிரி போகாமல் எப்படி துணி எடுக்கும் போது நாலஞ்சு கடை ஏறி இறங்குறமோ அதே மாதிரி நகை வாங்கும்போது நாலஞ்சு கடை ஏறி இறங்கணும் எந்த கடையில் செய்கூல கம்மியாக இருக்கு நம்மள போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் சார் அந்த நகையை வாங்கணும் இந்த செய்கூழின்றது பிக்ஸு கிடையாது ஒவ்வொரு கடைக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் ஏன்னா இப்போ ஒரு கடையில் அந்த செய்கூழி போடுறாங்க எப்படின்னா அந்த நகை உருவாக்குறதுலேருந்து அந்த கடையில் வேலை செய்கிறவங்களுக்கு நிறைய சார்ஜஸ் ஆட் பண்ணி தான் அந்த செய்கூலியே வருது அதனால ஒரு கடைக்கு நாலு கடை ஏறி இறங்கி நீங்க ஒரு நகை வாங்குனீங்கன்னா உங்களுக்கு லாபம் தானே என்னமோ தான் அதனால தான் இந்த சின்ன சின்ன கடைகள் எல்லாம் நகை வாங்கணும்னா செய்ய ஒரு சில நேரம் கம்மியா போட்டு தருவாங்க சார் அது மட்டும் இல்ல சார் இப்ப நிறைய கடைகள்ல லெவன் மந்த்ஸ் கீம் ஒண்ணு இருக்கு அதை நீங்க போட்டுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் செய்குடி சேதாரமே கிடையாது ஒரு சில கடைகளில் செய்குடி சேதம் கம்மியாக கூட கொடுப்பாங்க இந்த மாதிரி வசதியும் இருக்கு நீங்க இதை கூட நீங்க சூஸ் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்ல சார் நீங்க நகை வாங்கும் போது பில்லு கட்டாயம் செக் பண்ணி பார்க்கணும் பில்ல ரேட் எவ்வளவு போட்டிருக்காங்க மேக்கிங் சார்ஜ் எவ்வளவு போட்டிருக்காங்க ஜி ஹையஸ்ட் எவ்வளோ போட்டுருக்கானு பார்க்கணும் இப்போ மேக்கிங் சார்ஜ் கொஞ்சம் அதிகமாக போட்டுருக்காங்க வச்சுக்கோங்க நீங்கள் கேட்கலாம் என்ன சார் இவ்வளோ போட்டிருக்கீங்க கொஞ்சம் கம்மி பண்ணி போடுங்க கொஞ்சம் கடைக்காரங்கிட்ட கேட்கலாம் இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா வேலை கொஞ்சம் குறைவாக எடுக்கலாம் சார் அப்புறம் இந்த நகையை நீங்கள் போடவும் செய்யணும் அவசரம்னா விற்கவும் செய்யணும்னா இந்த மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க இல்லைப்பா நான் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக தான் நினைக்கிறேன் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் நகையை எடுக்கணும்னு அவசியம் இல்லை இது நீங்கள் கோல்டு காயினாக எடுக்கலாம் கோல்டு பாராக எடுக்கலாம் கோல்டு ஈடிஎஃப்னு ஒன்று இருக்கு கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட் ஒன்று இருக்கு கோல்டு சாகரி மன்னு இருக்கு இந்த மாதிரி நிறைய மெத்தட் இருக்கு இது நீங்கள் எதுலையாவது இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு லாபம் வரும் இதை பற்றின நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் அதை பற்றி தெளிவாக ஒரு வீடியோ பண்ணலாம் ம் சரி மேடம் இப்போ உங்களுடைய பில்லை கொடுங்க நீங்கள் வச்சிருக்கீங்களே தானே பில்லு காட்டுங்க இதில் பாருங்க மேக்கிங் சார்ஜ் ரொம்ப எக்கச்சக்கமாக எக்கத்தப்பா போட்டு வச்சிருக்கீங்க நீங்கள் கடைக்காரங்க கேட்க சொன்னீங்க இப்போ கேட்குறேன் ஒழுங்கா மேக்கிங் சார்ஜ் குறைச்சி கொடுங்க நீங்கள் வந்து நகை வாங்க வரல நகையை போட வந்து போட்டுட்டு புதுசு வாங்க வந்திருக்கேன் ீங்குலு ரெண்டுமே பில்லு இருக்கு குறைச்சு கொடுங்க முத என்னங்க நம்மளும் கேப்போம்ல அவங்க மட்டும்தான் கேப்பாங்களா குறைச்சு குடுங்க தகுந்த நேரத்துக்கு தான் தமிழ்நாட்டை எழுதி தரட்டுமா